இப்போ பிரச்சனைன்னு நம்ம சொல்கிறோம், பொதுவாக ஈஸியாக சுலபமாக சொல்லிடுறோம் பிரச்சனைன்னு சொல்லிடுறோம். பிரச்சனைனா என்ன? நம்ம தெருவில் போகிறோம், ஒருத்தர் நம்மள்கிட்ட தகராறு பண்ணுறாரு, தேவையில்லாத வார்த்தைகள் சொல்லி தகராறு பண்ணுறாரு, இது ஒரு பிரச்சனை. நாம் நடந்து போயிட்டுருக்கும்போது நம்ம கையில் ஒரு 50,000 ரூபா வச்சுருக்கோம், யாரோ பிடிக்க இழுத்துட்டு போயிடுறாங்க, ஓடிட்டு போயிடுறாங்க, கொண்டு போயிடுறாங்க, இதுவும் ஒரு பிரச்சனை. நாம் வீடு கட்டணும்னு சொல்லி ஒரு கிரவுண்ட் நிலம் வாங்கி போட்டிருக்கிறோம், ஒரு 5 செண்டு நிலம் வாங்கி போட்டிருக்கிறோம், என்னைக்கு கட்டலாம் எப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம இடத்துல இன்னொருத்தர் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நமக்கு மனசு எப்படி இருக்கும், நிம்மதியாக இருக்குமா? இது ஒரு பிரச்சனை. நமக்கு இன்னொருத்தருக்கும் ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த வழக்கில் நமக்கு விரோதமாக தீர்ப்பாயிருது, இது ஒரு பிரச்சனை. இப்படி பிரச்சனைன்னு சொன்னால் அடிக்கிட்டே போகலாம். இப்போ இது வந்து சாதாரணமாக நடைமுறை. இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சிட வேண்டியிருக்கு? இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ரெண்டு ஸ்டேட்டு, ரெண்டு விதமான ஸ்டேட்டு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுவோம். 1வது ஸ்டேட் எப்படின்னு சொல்லி சொன்னால், காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அடுக்கடுக்காக 1000கணக்கான பிரச்சனைகள். ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை போனால் அடுத்த பிரச்சனை, அது போனால் அடுத்த பிரச்சனை, இப்படி அடுக்கடுக்காக 1000கணக்கான பிரச்சனைகள் காலையிலிருந்து இரவு வரைக்கும் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. ஆனால் நம்ம மனசு மட்டும் அமைதியாக இருக்கு, அன்டிஸ்டர்ப்டாக இருக்கு, இது ஒரு ஸ்டேட். அடுக்கடுக்காக பிரச்சனை, அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம மனசு மட்டும் அன்டிஸ்டர்ப்டாக இருக்கு, இது ஒரு ஸ்டேட். 2வது ஸ்டேட்டு, அது இன்னொரு ஸ்டேட்டு. அது எப்படின்னு சொல்லி சொன்னால், காலையிலேருந்து இரவு வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது, வீட்டிலையும் பிரச்சனை கிடையாது, வெளியே போனாலும் பிரச்சனை கிடையாது, ஆஃபீஸுக்கு போனால் பிரச்சனை கிடையாது, எல்லாமே நார்மலாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம மனசு மட்டும் நிம்மதி இல்லாமல் இருக்கு, அது அப்படி ஆயிருமோ, இது இப்படி ஆயிருமோன்னு சொல்லி தேவையில்லாத பரிதவிப்பாகவே இருந்துக்கிட்டே இருக்கு. இப்போ எல்லாரும் நம்ம வந்து முதல் நிலை வேணுமா 2வது நிலை வேணுமான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? எல்லாரும் முதல் நிலை தான் செலக்ட் பண்ணுவோம். பிரச்சனைகள் இருந்துட்டு போட்டோம் ஐயா, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், இந்த மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் போதும், பிரச்சனை வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லாமலேயே மனசு மட்டும் அமைதி இழந்து இருந்ததுன்னு சொன்னால் அதுதான் உண்மையான பிரச்சனை. அப்போ உண்மையான பிரச்சனை எங்கே இருக்குன்னு சொன்னால், பிரச்சனையில் பிரச்சனை இல்லை, இந்த மன அமைதியை பொறுத்தளவில், மன நிம்மதியை பொறுத்தளவில், மன நிம்மதியோடு இருக்கிறோமா, மன நிம்மதியை இழந்திருக்கிறோமாங்கிறது தான் பிரச்சனை. ஆனால் அடுக்கடுக்கான பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாம் நிம்மதியாக இருக்க முடியுமா? பிரச்சனையே இல்லாமல் வேணால் மனசை போட்டுக்கிட்டு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி குழம்புறது வேணால் சர்வசாதாரணமாக இருக்கும். ஆனால் பிரச்சனைகளை சந்திக்கும்போது மனசு எப்படி அமைதியாக இருக்க முடியும், எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க, 10 வருஷம் நீங்கள் உங்கள் பழைய நண்பர்கள் யாரையுமே பார்க்கல, ஒரு 10 வருஷம் கழித்து நீங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்புகிறீங்க, சொந்த வீட்டுக்கு திரும்புகிறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், நம்ம பழைய நண்பர்களை பார்த்து 10 வருஷம் ஆச்சு, நம்ம நண்பர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வருவான்னு சொல்லி காலையில் சாப்பிட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்புறீங்க. எதிர்த்தாப்பில் உங்களோட பழைய நண்பர் ஒருத்தர் வர்றார், கிட்ட போய் எப்படிப்பா நல்லா இருக்கியா நின்று சொல்லி கேட்ட உடனே அவர் என்ன பண்ணார், பழாருன்னு உங்கள் கன்னத்தில் வாங்கி அரைஞ்சி கெட்டவரது சொல்லி ஏசுறாரு. இப்போ உங்களுக்கு ஒரே ஆவேசம் ஆயிடுது, எப்படி இவன் என்ன அடிக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம்,
இவனை உண்டு இல்லை நீ பாத்திரணுங்கிற மாதிரி ஒரு வேகம் உங்களுக்கு வருது. இருந்தாலும் அவன்கிட்ட நின்று பேச முடியல, ஈடுபடுத்து பேச முடியல, நீங்கள் தப்பி ஓடிடுறீங்க. கொஞ்ச தூரம் போகும்பொழுது இன்னொரு நண்பர் வர்றார், பழைய நண்பர். இப்போ இவரை பார்த்து பேசலாமா வேண்டாமான்னு இது உங்களுக்கு டவுட் ஆகி போயிடுது. ஆனால் அவரே உங்களை வந்து கட்டிப்பிடிச்சு எப்படிப்பா நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்கள் கொஞ்சம் சகஜமாயிடுறீங்க. அப்போ அவர் தான் அந்த முதல் நண்பரை பற்றி சொல்கிறார். இப்போ நம்ம அந்த பழைய நண்பரை தெரியுமாப்பா, உனக்கு ஒரு 2 மாதமாக மென்டல் டிஸார்டரில் இருக்கிறாரு, தெரிஞ்சவங்க யாரை கண்டாலும் அடிக்கிறாரு, கெட்ட வார்த்தை சொல்லி ஏசுறாரு. இப்போ உங்களுக்கு மனநிலை அப்படியே மாறி போயிரு. இப்போ அவர் அடித்தது என்ன கன்னத்தில் வலி இருந்துட்டு தான் இருக்குது. அவருக்கு பதிலுக்கு பதில் ஏதாவது ஒரு ஆவேசம் செய்யணுங்கிற ஒரு ஆவேசம் கூட இருந்தது, ஆனால் இப்போ எல்லாமே மறைஞ்சு போச்சு. இப்போ அவருக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமாங்கிற இதில் யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் மாறிட்டீங்க. சூழ்நிலையில் மாற்றம் இல்லை, ஆனால் செயலளவில் உங்கள் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டுட்டு. இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு சம்பவம். ஒரு ட்ரெயின் ஒன்று போயிட்டுருக்கு, நார்த் இந்தியாவை நோக்கி அந்த ட்ரெயின் போயிட்டுருக்கு. ஒரு தகப்பனார் வந்து ஒரு இளம் வயது தகப்பனார் 2 சின்ன குழந்தைகளோட பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த 2 பையன்களுக்கும், ஒரு பையனுக்கு 4 வயசு, இன்னொருத்தனுக்கு 5 வயசு. அந்த 2 பையங்க என்னன்னு சொன்னால் கடுமையான சேட்டை. அந்த கம்பார்ட்மெண்ட்டே உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறாங்க. எல்லாரும் பெட்டிகளையும் துணி கமணிகளெல்லாம் இழுத்து போடுறதும், அங்கேயும் ஓடுறதும் குதிக்கிறதும், எல்லாருக்கும் தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த தகப்பனார் வந்து அந்த பிள்ளைகளை அடக்கி வைக்கிற மாதிரி தெரில. அப்போ பயணிகளில் ஒருத்தர் தான் கொஞ்சம் வருத்தப்பட்டு, என்னையா உங்கள் பிள்ளைகள் இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறாங்களே, கொஞ்சம் அடக்கி வைக்க வேண்டாமா, நீங்கள் தானே அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் தானே பார்த்துக்கிடணும் ங்கிற மாதிரி அவர்கிட்ட முறையிடுறாங்க. இப்போ அந்த தகப்பனார் சொல்கிறார், இந்த பிள்ளைகள் வந்து இன்னும் சரியான வயசுக்கு வரல, சில விஷயங்கள்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுங்கிறது எனக்கு தெரில. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்குறோம், எதுக்காக அந்த பயணம் நடந்துகிட்ருக்குங்கிறது கூட அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. இந்த பிள்ளைகளுடைய தாயார், அதாவது என்னுடைய மனைவி, ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருந்தாங்க. அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு டூர் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க, நார்த் இந்தியா டூர். அங்கே போன இடத்துல ஒரு மாணவியை விபத்திலிருந்து காப்பாற்றுற முயற்சியில் என்னுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க அந்த ஸ்பாட்லேயே. இப்போ அவங்களுடைய பாடி வந்து அங்கே மார்ச்சுரியில் வச்சுருக்கு, அதை ரிசீவ் பண்ணுறக்க தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். இந்த பிள்ளைகளை விட்டுட்டு போகிறக்கு எனக்கு வழி இல்லை, அதனால் நானும் கூட கூட்டிகிட்டு போக வேண்டிய ஆகிப்போச்சு, அதனால் எல்லோரும் கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க நீ சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ அந்த கம்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ அது வரைக்கும் என்னென்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் பண்ணுற சேட்டையில் எல்லோரும் கொதிச்சு போயிருந்தாங்க. அந்த தகப்பனார் அடிக்கலாம், நான் நாமளே 4 சாத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து சூழ்நிலை அதே தான், இன்னும் அந்த பிள்ளைகள் தொந்தரவு பண்ணிக்கிட்டு தான் இருக்குது, சேட்டை பண்ணிக்கிட்டு தான் இருக்குது, பெட்டிகளை எழுத்து போட்டுட்டு தான் இருக்குது. ஆனால் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை. அப்போ இங்கே வந்து நிகழ்ச்சியை விட அந்த நிகழ்ச்சியை நம்ம எப்படி எடுத்துக்கிடுறோங்கிற பொறுத்து தான் அங்கே வந்து பிரச்சனையே இருக்கு. ஒரு ஆன்மீக கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தர் இப்படி தான், மனசு நிம்மதியே இல்லை, எனக்கு நிம்மதி வேணும்னு சொல்லி கேட்டு ஒரு ஞானிகிட்ட போகிறார். அந்த ஞானி வந்து என்னென்னு சொன்னால், அவருடைய ஆசிரமம் வந்து கொஞ்சம் சாதாரணமாக இல்லாதபடி கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது.
அதனால் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் போய் அந்த இடத்துக்கு போய் சேர்றாரு. சேரும்போது இரவாயிருது. போய் அந்த ஞானிகிட்ட சொல்கிறார், ஐயா எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, ஒரே பிரச்சனை மாதிரி பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்குது, இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவிடுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க ன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு. உடனே அவர் உன்னை பார்க்குறாரு. பார்த்துட்டு, சரிப்பா நம்ம நாளைக்கு நிதானமாக பேசிவிடுவோம், இன்றைக்கி டைம் நேரம் சரியில்லை, இன்னும் இரவாயிட்டுது, இனிமேல் எல்லோரும் ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம், ஆனால் அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அலுவல் இருக்குது, அதனால் நீ என்னுடைய பெட் என்னுடைய ரூம்லேயே நீ தங்கிடலாம், நான் கொஞ்சம் அவசரமான வேலையில் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு, நீ என்னுடைய ரூம்லேயே இன்றைக்கி தங்கிக்க, என்னுடைய பெட்டையை கூட நீ யூஸ் பண்ணிக்க, நாளைக்கு நாம் சந்தித்து பேசுவோம் ன்னு சொல்லிட்டு அந்த ஞானி அந்த சுவாமியார் வெளியே போயிடுறாரு. இந்த கேள்வி கேட்டு வந்த அந்த நபர் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அந்த சுவாமியாருடைய பெட்டிலேயே படுத்து நல்லா தூங்குறான், ஏன்னா அவனும் பயண களைப்பு, நல்லா தூக்கமாக தூங்குறான். ஒரு ராத்திரி ஒரு 2 மணி இருக்கும், யாரோ கதவை தட்டுறாங்க. அப்போ இவன் எழும்பி பார்க்குறான், கதவை திறந்து பார்த்தான்னா அந்த சாமியார் தான் நின்றுட்டுருக்காரு. என்ன சாமி, என்ன விஷயம், இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்னு கேட்குறான். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எப்போ அவசரத்தில் என் செல்ல பிள்ளையை விட்டுட்டு போயிட்டேன், அப்போ ரொம்ப நல்ல பிள்ளை, உனக்கு தொந்தரவு எதுவும் கொடுத்துருக்க மாட்டான், அந்த செல்ல பிள்ளையை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் நீ சொல்லிவிட்டு அவனுடைய பெட்டை தூக்கி அதுக்கு கீழே இருந்து ஒரு நீளமான கர்ணாக பாம்பை உருவி அப்படியே தோளில் போட்டுட்டு வெளியே போயிடுறாரு. நீ படுத்து நிம்மதியாக தூங்குப்பா, நம்ம உனக்கு காலையில் பேசிக்கிடுவோன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் அதுக்கு பிறகு அவனுக்கு தூக்கம் வருமா? பிறகு பெட்டு அசைஞ்சாலும் பாம்பு தான் உள்ளே இருக்கு போல, இந்த மாதிரி தான் ஒரு எண்ணம் வரும். பிறகு மறுநாள் காலையில் சந்திக்கிறான். அப்போ அந்த சுவாமி கேட்குறார், என்னப்பா நல்லா தூங்கினியா ராத்திரி நீ சொல்லி கேட்குறாரு. 2 மணி வரைக்கும் நல்லா தான் சாமி தூங்கினேன், எப்போ வந்து உங்கள் செல்ல பிள்ளையை உருவி எடுத்துகிட்டு போனீங்களோ அதுலேருந்து என்னுடைய தூக்கம் போயிட்டுது, தூக்கத்தையும் உருவி எடுத்துகிட்டு போயிட்டீங்க. அப்போ அவர் கேட்குறாரு, இப்போ 2 மணி வரைக்கும் நீ பாம்புக்கு மேலே தான் படுத்து கிடந்து நல்லா தூங்கினான், பாம்பை எடுத்துகிட்டு போயாச்சு, அதுக்கு பிறகு தூக்கம் இல்லைன்னு சொல்கிறா. அப்போ உன்னுடைய தூக்கம் கெட்டு போனதுக்கு காரணம் பாம்பா அல்லது பாம்பை பற்றிய நினைவா நீ கேட்குற? இப்போ எல்லா பிரச்சனையும் இப்படி தான் இருக்கு. பிரச்சனை வந்து பிரச்சனையா அல்லது பிரச்சனையை பற்றிய நினைவுகள் தான் பிரச்சனையா? நினைவுங்கிறது வந்து மனோரீதியான அம்சம், பிரச்சனைங்கிறது ஃபிசிக்கலான அம்சம். இப்போ ஃபிசிக்கலான அம்சம் பிரச்சனையா, அதனுடைய சைக்கலாஜிக்கல் அம்சம் தான் பிரச்சனையா? இப்படி தான் உண்மையிலேயே எல்லா பிரச்சனைகளுமே, அந்த பிரச்சனைங்கிறது உண்மையிலே பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனை சம்பந்தப்பட்ட மனோரீதியான அம்சம் தான் உண்மையால் பிரச்சனையாக இருக்குது.